தீபாவளி அன்னைக்கு காலையில் சூப்பராக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வால் பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் ரெண்டு கப்பு பால் ஊற்றிக்க போகிறேன் எந்த கப்பால் ரெண்டு கப்பு பால் எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கணும் இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் நல்ல பால் பொங்கி வரணும் அது வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க குட்டி மிக்சி ஜாராக இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி அதையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு இதை ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருந்தேன் ஏலக்காய் கிராம்பு நாட்டு சக்கரை முந்திரி பாதாம் இது எல்லாத்தையும் இது சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருங்க குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லட்ட அப்படியே விட்டுடலாம் கலருக்காக இதை யூஸ் பண்ணுறது தான் தேவைன்னா உங்களுக்கு மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நாம் என்ன சேர்க்க போகிறோன்னா நீங்கள் எந்த கப்பை வச்சு பாலை அளந்து ஊற்றுனீங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு இனிப்பு பூந்தி எடுத்துக்குங்க இதுலேயே இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணிக்கு ரெண்டு கப்பு இனிப்பு பூந்தி சரியாக இருக்கும் இப்போ இதை அந்த கொதிச்சிட்ருக்க பாலில் அப்படியே போட்டுடலாம் இதை போட்டதுக்கப்புறமா நல்லா அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது தீபாவளி அன்னைக்கு சூப்பராக காலையிலேயே நம்ம குயிக்காக இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சிடலாங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதித்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த பூந்தியில் இருக்கிற இனிப்பு எல்லாமே அந்த பாலோட கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை ஊற்றி வச்சதுக்கப்புறமா நல்லா ஆறணும் ஆறினதுக்கப்புறமா இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்படியே வைக்க போகிறேன் ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கட்டும் நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ இதை அப்படியே நாம் சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி மண் குடுவை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சர்வ் பண்ணி கொடுங்க அந்த கூலிங் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ இதுக்கு மேலே பாதாமியும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே இப்படி மேலே தூவிட்டு நீங்கள் சூப்பராக கூலிங்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான பாலாடை பூந்தி ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான இந்த மாதிரி ரெசிபீஸை வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புதுசா இந்த வீடியோவை யாரா பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ